ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிபா டிசைனர் ஸ்டுடியோ. நான் உங்கள் பிந்து பேட்ரிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, ஒரு பட்டு பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஏற்கனவே நம்ம வீடியோஸில் ஒரு பட்டு பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதோட பாவாடை வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் பாவாடை. அதுவும் வந்து பாடி பாவாடையும் எப்படி சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். பட்டுப்பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம், கழுத்துக்கும் உடம்புக்கும் அதே மாதிரி கைக்கும் நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் ஓப்பன்ன்றதுனால ஒரு 1.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம். கீழே வந்து ரா எட்ஜஸ் கட் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் நம்ம திரும்ப மார்க் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 24.5 இன்ச்சஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கீழேருந்து ஒரு 5.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த ஸ்லிட்டுக்காக அந்த இடத்துல நம்ம ஒரு 8.75 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். கீழே வந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச் இல்லைனா ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுடலாம். இப்போ மேலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நம்ம 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் மார்க்கிங் 5.5 புள்ளி நம்ம எடுத்திருக்கோம் ஷோல்டருக்காக. 2.5 இன்ச் வந்து நம்ம நெக்குக்காக எடுத்திருக்கோம். இப்போ பேக் நெக் நம்ம மார்க் பண்ணுறதுனால ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ ஆமோல் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 7.75 இன்ச்சஸ் நம்ம அங்கே அளவு எடுக்க போகிறோம். இது வந்து செஸ்டோட ரவுண்டுக்காக 7.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆமோலில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது ஆமோல் இடுப்பு சீத்து எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நம்ம சீம் அலவன்ஸ் விட போகிறோம். டார்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 9.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பஸ்டோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். டாட்டோட லென்த்தும் 9 இன்ச்சஸ் தான். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம் அதுக்கு. இப்போ பேக்குக்கு நம்ம அந்த யூனெக் வரைஞ்சிட போகிறோம். ஸோ பேக்கோட மார்க்கிங்ஸ் ஓவர், நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பேக் வந்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம். அந்த 1.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் கரெக்டாக அந்த எண்டில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் மார்க்கிங் ஒரு 1/2 இன்ச் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக போட்டு ஒரு லைன் போட்டுடலாம். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்லீவ் லென்த் வந்து 7.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ 3.5 இன்ச்சஸ் டவுனில் நம்ம ஒரு 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸும் விட்டுடலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் கட்டிங்க்கான வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் எனி டவுட் இருந்தால் நீங்கள் அதை போய் செக் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் கட்டிங் ஓவர், நம்ம அதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. எப்படி வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை வந்து பேக்கில் வச்சு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி அப்புறமா முன்பக்கமாக திருப்பி நம்ம மேல் தையல் போட்டுருவோம். மேல் தையல் போட்டுட்டு பிறகு சுற்றி நம்ம அந்த ஸ்லீவை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம சட்டையோட டாப்புக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்கில் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஊக் பட்டி ஐ பட்டிக்காக நம்ம மடித்து தச்சிடலாம். இது வந்து ஊக் பட்டிக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஐ பட்டிக்கு நம்ம ஒரு 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கட் பண்ணி
நம்ம ஐ பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபை பட்டி ஊக் பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டாட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்குக்கு நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணிடலாம். பைப்பிங் எப்படி அட்டாச் பண்ணுறன்ற வீடியோவும் நான் வந்து அதோட லிங்க்கு கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அது போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து பாடி கூட நம்ம ஏற்றிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நம்ம 6 இன்ச்சஸ் ஏற்கனவே மார்க்கிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஆமோலுக்கும் சரி இல்லை இடுப்புக்கும் சரி நம்ம ஏற்கனவே நாச்சஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த நாச்சஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சைட் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லிட்டுக்கு வந்து நம்ம ஒரு 1 இன்ச்க்கு இல்லை 3/4 இன்ச்க்கு வந்து நம்ம விட்டுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம இந்த மாதிரி ஸ்லிட்டை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கை ஏற்றிட்டு பிறகு நம்மளோட பட்டு பாவாடை சட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த சட்டை. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து பாடி பாவாடை அட்டாச் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அந்த பாவாடையை வந்து நம்ம எப்படி பாக்ஸ் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பட்டு பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தட் இட் வில் பி அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.